ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிராவல் பெயின். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கான விலாக் என்ன அப்படின்னா, நான் இப்போ குவைத்தில் இருக்கேன். ஸோ நம்ம கூட இருக்க நம்ம ஃப்ரெண்டு பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே. ஸோ அவருக்கே வந்து தெரியாது நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறது. ஸோ நம்ம கூட இருக்கவங்களை வந்து சின்ன சின்னதாக ஏதாவது சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்தா அந்த மூமெண்ட்டே வந்து இனிமையாக இருக்கும். அதை இனிமையாக்க மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இனிப்பாட்டு கேக் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அவருக்கு தெரியாது, அவர் இப்போ ஜிம்மு போயிருக்காரு. ஸோ வந்த உடனே லைட்டாக சர்ப்ரைஸ் பண்ணிடும். அவர் சர்ப்ரைஸ் அவரில் நாங்கள் ஆகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு விலாகில் வந்து பாருங்கள். கிட்டே நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை அவர்கிட்ட நாங்கள் அவர் கூப்பிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நான் மட்டும் என்ன பண்ணேன்னா, ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்து நேராக அவருக்கு ரூம் மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேக் எடுத்து ரூமில் ஒழிச்சு வச்சாச்சு. ஸோ ஹாலில் வைக்கல, ஒழிச்சு வச்சுட்டு நேராக இங்கே வந்தாச்சு. ஸோ நேராக அவர் வழக்கமாக அவர் ரூம் போகிறாரு, நாங்களும் எங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படி போகிறோம். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாங்கை வந்து ப்ளே பண்ணுறோம். சரி ஓகே, சர்ப்ரைஸ் அப்படி பாருங்கள். கண்டிப்பாக இருக்குது. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு தான் வந்து வாங்கிடுவேன். ஃப்ரிட்ஜு உள்ளே இருக்குது, அதனால் அப்படி இருக்குது. உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். பேசிகிட்டு இருக்காரு நம்ம முடியாது, ஒழிச்சு வைப்பவர் ரூமுள்ள. எங்கே ஒழிச்சு வைக்கலாம் அதான் தேட வேண்டிய அவர் பேசுகிறேன். உள்ளே ஒழிச்சுப்போம். எஸ், ஒழிச்சு வச்சாச்சு. இனி அவர் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். கேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ஒழிச்சு வச்சாச்சு. இப்போ அவர் எங்கள் ரூம் உள்ள தான் இருக்கார். எங்கள் போயிட்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணும். எப்படி சர்ப்ரைஸ் ஆனியலா இல்லையா? ஹாப்பி பர்த்டே. டேஸ்ட் நல்லா சூப்பர். சார் கேக் நல்லா சூப்பராக இருக்கு.